ஹாய், ஹலோ, வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு வந்து நம்ம மகாலட்சுமி புது இசேவை மையத்தில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்இஜேயில் அதாவது டிஎன்இசேவையில் வந்து ரொம்பவே முக்கியமான சர்டிஃபிகேட்ன்னு சொல்லலாம். நிறையா பேருக்கு வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்து ஃபுல்லாக இல்லாத சர்டிஃபிகேட்டுன்னு சொல்லலாம். என்ன சர்டிஃபிகேட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, வாரிசு சான்றிதழ். அது எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு இருக்க போகுது. டிஎன்இசேவை ஃபார் ஆலாக இருக்கட்டும், இல்லைனா சிட்டிசன் போர்ட்டலில் அப்ளை பண்ணுற எல்லாருமா இருக்கட்டும், சிட்டிசனாக இருக்கட்டும், ரெண்டு பேருக்குமே இந்த வீடியோ வந்து ஃபுல் கிளாரிஃபிகேஷனை வந்து கொடுக்கும். வாரிசு சான்றிதழ் வந்து எப்படி அப்ளை பண்ணணும், இதுக்கான எலிஜிபிள் என்ன, இந்த சர்டிஃபிகேட்டோட ஃபுல் ப்ராசஸ்ஸாக தான் இந்த வீடியோ இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வேறு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து பார்க்குறீங்க, இல்லை வேறு தாலுக்குலேருந்து பார்க்குறீங்க அப்படின்னா, உங்களுக்கு வாரிசு சர்டிஃபிகேட் தேவைப்படுது அப்படின்னா, கீழே வந்து கான்டாக்டுக்கான நம்பர் இருக்குது, லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி என்னை டேரெக்டாக நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். கான்டாக்ட் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு கன்சென்ட் வந்து கிடைக்கும். இல்லை நம்ம இசேவை மையத்தில் நீங்கள் அப்ளை பண்ணுன்னு நினச்சிங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வந்து இந்த வாரிசு சர்டிஃபிகேட்டோட ப்ரொசீஜர் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ரெண்டு மூணு வேரியண்ட்டாக இருக்குது. அப்பா அம்மா வழியில் இறந்தால் எப்படி, அம்மா வழியில் இறந்தால் எப்படி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. இதை வந்து என்ன ஒரே வீடியோவில் என்னால் கிளாரிஃபிகேஷன் கொடுக்க முடியாது. அதனால டிஎன்இசேவை ஃபார் டிஎன்இஇஜேஏ சர்டிஃபிகேட் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிளேலிஸ்ட்டில் வாரிசு சர்டிஃபிகேட்டுக்கான பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அப்படிங்கிற மாதிரி வரப்போகுது. இது வந்து பார்ட் 1 வீடியோ. இதில் வந்து எப்படி அப்படின்னா, ஒரு வீட்டில் ஒரு அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னா எப்படி வந்து அப்ளை பண்ணுறது, அம்மா இறந்துட்டால் எப்படி அப்ளை பண்ணுறது, அதுதான் கான்செப்ட்டு. இப்போ வந்து என்னோடய டிஎன்இசேவையில் வந்து என்னோடய டிபார்ட்மெண்ட் லாகினில் வந்து நான் லாகின் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து சிட்டிசன் போர்ட்டலில் அப்ளை பண்ணுறதா இருந்தால் சிட்டிசன் போர்ட்டலில் லாகின் பண்ணிக்கோங்க. இசேவை ஃபார் ஆலாக இருந்துச்சு, நீங்கள் அந்த ஐடி வாங்கியிருக்கீங்க, எப்படி அப்ளை பண்ணுங்கிற கிளாரிஃபிகேஷன் இல்லை அப்படின்னா, நீங்கள் வந்து டிபார்ட்மெண்ட் லாகினில் லாகின் பண்ணிக்கோங்க. சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணும்போது இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பார்த்துட்டே அப்ளை பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இது வந்து ஃபுல் கிளாரிஃபிகேஷன் இருக்கும், ஃபுல் அண்டர்ஸ்டாண்ட் இருக்கும். இது வந்து வாரிசு சர்டிஃபிகேட்டோட ப்ரொசீஜர் எப்படி, ப்ராசஸ் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஃபுல் அண்டர்ஸ்டாண்ட் வீடியோவாக தான் இந்த வீடியோ இருக்க போது. நான் வந்து ஐடி அண்டு வந்து பாஸ்வேர்டு போட்டு கேப்சா போட்டு லாகின் பண்ணிக்கிறேன். வர்ற ஆடை வந்து நான் ஸ்கிப் பண்ணிக்கிறேன். அவன் கொடுத்துருக்க இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து நான் வாசி பார்த்துட்டு க்ளோஸ் கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுமே என்னோடய சர்வீஸ் போர்ட்டலில் ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டு கீழே தான் வாரிசு சர்டிஃபிகேட் வருது. இதோட ப்ராசஸ்ன்னு பார்க்கும்போது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் லீகல் ஹேர் வந்து ரெண்டாவது ஆப்ஷனில் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கிறோம். இதோட ப்ராசஸ்ன்னு பார்த்தோம் அப்படின்னா, விஓவை பார்த்து ஆரை பார்த்து அதுக்கப்புறம் தாசில்தார் வரைக்கும் போகக்கூடிய ஒரு ப்ராசஸாக தான் இது இருக்குது. டெப்டி தாசில்தார் பார்த்து தாசில்தார் வரைக்கும் போகக்கூடிய ஒரு ப்ரொசீஜராக தான் இது வந்து இருக்குது. இதில் வந்து என்னென்ன டாக்குமெண்ட் தேவைப்படும் அப்படிங்கிற மாதிரி முன்னாடி கொடுத்துருக்கோம், அமௌண்ட்டும் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து நான் ஆதார் கார்டு நம்பர் கொடுத்து நான் சர்ச் பண்ணிக்கிறேன், கேன் இருக்கா அப்படிங்கிறத. கேன் ஆல்ரெடி இருக்குது, அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணிட்டு ப்ரொசீட் கொடுத்துக்கிறேன். கேன் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது வந்து டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பென்ஷன் ஸ்கீமில் வந்து நான் கிளியராக கொடுத்து சொல்லியிருக்கேன். அந்த இதில் நீங்கள் பாதியிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புரியும். அதுக்கப்புறம் நான் இதில் வந்து வெதர் தி அப்ளிகன்ட் இஸ் மேரிடா அப்படின்னு கேட்குது, எஸ் கொடுத்துக்கிறேன். அவங்க வந்து நம்ம அப்ளை பண்ணுறது வந்து யார் கேனில் அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா, இறந்தது அவங்க அம்மா, மூத்த பிள்ளை அவங்க கேன்லேருந்து நம்ம அப்ளை பண்ணுறோம், அவங்க வந்து மேரீடு தான். எனி சர்டிஃபிகேட் இருக்கான்னு கேட்குது, நோ கொடுத்துக்குறோம். அது மாதிரி இதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து பயாலஜிக்கலாக பேரண்ட்ஸாக இருக்கீங்களா, நீங்கள் அவங்களோட பேரண்ட்ஸான்னு கேட்குது, நோ கொடுத்துக்குருவோம். இந்த ரெண்டு ஆப்ஷனுமே இல்லை. அதுக்கடுத்து டிசீஸு டீட்டெயில்ஸில் வந்து அவங்க டீட்டெயில்ஸை வந்து நீங்கள் டெத் சர்டிஃபிகேட் உள்ள மாதிரி நீங்கள் டைப் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த வாரி சர்டிஃபிகேட்டை யாரெல்லாம் அப்ளிகண்ட்டாக வரலாம் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு குடும்பத்தில் ஒரு அம்மா இறந்துருக்காங்க அப்படின்னா அவங்களோட கணவர் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து மூத்த பிள்ளை யார் அப்படிங்கிறத பார்த்து அவங்க ரெண்டு பேருமே அப்ளை பண்ணுறதுக்கான தகுதி இருக்குது. இதாவது இளைய பிள்ளைங்க அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, அப்ளை பண்ண முடியாது, அது ப்ரொசீஜரில் வந்து கிடையாது. அப்ளை பண்ணி பார்க்கணும்னா நீங்கள் பார்த்துக்கலாம், ஆனால் ப்ரொசீஜர் படி பண்ணக்கூடாது. மூத்தவங்க தான் அப்ளை பண்ணணும், அவங்க அப்பா இல்லைனா மூத்த பிள்ளை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் டிசிசி டீட்டெயில்ஸில் வந்து எல்லாமே என்ட்ரு பண்ணிக்கிறேன். உங்களுக்கு ஃபுல் கிளாரிஃபிகேஷன் இந்த வீடியோவில் இருக்கும். நீங்கள் டவுட் எது இருந்துச்சுன்னா கீழே மென்ஷன் பண்ணிக்க. எனக்கு வாரிசு சர்டிஃபிகேட்டை பார்த்தீங்கன்னா ஃபுல் டீட்டெயில் வந்து எனக்கு தெரியும். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நான் ரெஸ்பான்ஸ் கொடுக்குறேன். எப்போனாலும் நீங்கள் கால் பண்ணாலும் நான் சொல்கிறேன். டிசிசி டீட்டெயில்ஸில் வந்து அவங்க பேர், அவங்க பேர் தமிழில், அதுக்கப்புறம் ஜெண்டர், ஜெண்டரில் வந்து என்ன மேரிட் ஸ்டேட்டஸ் என்ன, அவங்களுக்கு வந்து ரெண்டு ஒய்ஃப் இல்லை ரெண்டு ஹஸ்பண்ட் இருக்கான்னு கேட்குது, அதில் நோ கொடுத்துக்குருவோம். அவங்க ரெண்டு ஒய்ஃப் ரெண்டு ஹஸ்பண்ட் இருந்துச்சுன்னா எஸ் கொடுத்துட்டு, அதில் மூத்த தாரம் இருந்தாங்க அப்படின்னா அவங்க மட்டும்தான் வருவாங்க, இளையதாரம் வரமாட்டாங்க. மூத்த தாரத்தோட பிள்ளைகளும் இளையதாரத்து பிள்ளைகளும் வரும், மூத்த தாரத்தை வந்து நீங்கள் வந்து உள்ளே ஏற்ற மாதிரி இருக்கும். இது வந்து நிறையா பேருக்கு டவுட் இருக்குது, அந்த இதே நான் சொல்லிட்டேன். நான் மூத்த தாரம் மட்டும்தான் வருவாங்க, அது ரெண்டாவது உள்ளவங்க வரமாட்டாங்க, அங்கே அவங்க பிள்ளைங்க வந்து வாரிசாக வருவாங்க.
அவங்க பேரில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எஸ் கொடுத்துட்டு மென்ஷன் மட்டும் கீழே வந்துக்கலாம். இவங்க வந்து ஒரு தாரம் தான், அதனால் நோ கொடுத்துக்கிட்டு அவங்களோட ஃபாதர் நேமு மதர் நேமு அதுக்கப்புறம் அவங்களோட ஹஸ்பண்ட் நேம் எல்லாமே என்ட்ரு பண்ணிக்கிட்டு அதுக்கடுத்து பிளேஸ் ஆஃப் டெத்து வந்து நீங்கள் கொடுத்துக்கோங்க. கொடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் டெத் சர்டிஃபிகேட் நம்பரை வந்து கொடுத்துக்கோங்க. பிளேஸ் ஆஃப் டெத்து வந்து அவங்க வீட்லேயே தான் இறந்துருக்காங்க, வீட்லேயே நம்ம கொடுத்துக்குறோம். இதே இது வந்து பிளேஸ் ஆஃப் டெத்து வந்து ஹாஸ்பிட்டல் இருந்துச்சுன்னா ஹாஸ்பிட்டலில் மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டேட் ஆஃப் டெத்து தான் நமக்கு முக்கியம், டேட்டு வந்து கரெக்டாக கொடுங்க. அது மாதிரி நீங்கள் என்ட்ரு பண்ணுற ஒவ்வொரு டீட்டெயிலுமே ஹஸ்பண்ட் டெத் சர்டிஃபிகேட்டில் உள்ள மாதிரியே நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள். நீங்களாவே எக்ஸ்ட்ரா வந்து இனிஷியல் இதெல்லாம் போட வேண்டாம், ஏன்னா ரிஜெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. டெத் சர்டிஃபிகேட் நம்பரை வந்து என்ட்ரு பண்ணிக்கிறேன். மேக்ஸிமம் நீங்கள் லீகல் கேரில் ஒரு அண்டர்ஸ்டாண்டோடு பண்ணிங்க அப்படின்னா சர்டிஃபிகேட் வந்து ரிஜெக்ட் ஆகாது, ரிட்டன் தான் ஆகும். பேசிக் நாலேஜ் கூட இல்லாமல் நீங்கள் அப்ளை பண்ணால் தான் சர்டிஃபிகேட் வந்து ரிஜெக்ட் ஆகும். அது வந்து ரிஜெக்ஷன் ஆச்சு அப்படின்னா உங்களை காண்டாக்ட் பண்ணி அவங்க கேட்குறதுக்கும் உங்கள் ஆஃபீஸர்ஸுக்கு வந்து கேட்பாங்க, ஏன் இந்த மாதிரி அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி. கரெக்டாக தெரிஞ்சால் அப்ளை பண்ணுங்கள், தெரியல அப்படின்னா வீடியோ ஒரு 3-4 வாட்டி கூட பார்த்துட்டு மெதுவாக பொறுமையாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். சிட்டிசன் போர்ட்டலில் அப்ளை பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா டெத் சர்டிஃபிகேட் நம்பர் நான் கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் டிசீஸரோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துக்கிறேன். அட்ரஸ் டீட்டெயில்ஸ் வந்து எதுலேருந்து பார்த்து அடிக்கணும் அப்படின்னா டெத் சர்டிஃபிகேட்டில் உள்ள மாதிரி அடிக்கணும். அவங்க இறந்த இடம், அவங்களோட பெர்மனன்ட் முகவரி எல்லாமே வந்து டெத் சர்டிஃபிகேட்டில் வந்து இருக்கும். ஒருவேளை டெத் சர்டிஃபிகேட்டில் உங்களுக்கு ஜெராக்ஸாக வருது, ஜெராக்ஸாக வந்து கொடுக்காங்க அப்படின்னா கீழே வந்து டெத் சர்டிஃபிகேட் எப்படி டவுன்லோட் பண்ணுறதுக்கான வீடியோ இருக்குது, அதுக்கான லிங்க்கும் இருக்குது. அதை நீங்கள் போய் பார்த்துக்கோங்க, டெத் சர்டிஃபிகேட்டுக்கு எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு. அதை பார்த்தீங்கன்னா அது ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்துடும். ரெண்டே மெர்ஜ் பண்ணிங்க அப்படின்னா ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு வீடியோவாக இருக்கும். டெத் சர்டிஃபிகேட் தான் நமக்கு முக்கியம், வாரிஸ் சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் டெத் சர்டிஃபிகேட் இருந்தால் போதும். அதை டீட்டெயில் நம்ம என்ட்ரு பண்ணால் போதும். அதுக்கப்புறம் யார் யார் வாரிசு வர்றா அவ்வளோதான், வேறு எதுவுமே நம்ம வந்து இது பண்ண தேவையில்லை. இப்போ வந்து இதில் வந்து எதுக்கு அம்மா வழியில் இறந்ததை நான் எடுத்து இப்போ மொதல் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரியணும். இப்போ வந்து அம்மா இறந்துருக்காங்க அப்படின்னா அம்மாவோட அம்மா அப்பாவெல்லாம் எனக்கு தேவையில்லை, அதுதான் இதில் உள்ள முக்கியமான ஒன்று, அதை சொல்லணும். அப்படி தான் இது இந்த அம்மாவோட கான்செப்டை கொண்டு வந்தது அதுக்கு தான். இது நீங்கள் அப்பா இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட அம்மா அப்பாவெல்லாம் உள்ளே வந்து இணைக்கணும். அவங்க அப்பா அம்மாலாம் டிசீஸ்டில் வாரிஸ் சர்டிஃபிகேட்டாக வருவாங்க, அவங்களும் இந்த லிஸ்ட்டில் வருவாங்க. இதே பொம்பளைங்க வழியாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க அம்மா அப்பா பேரை வந்து நம்ம ஆட் பண்ண தேவையில்லை, நியூ ஜிஓவை படி அவங்க பேரை ஆட் பண்ண தேவையில்லை. இதில் வந்து யார் யாரெல்லாம் வாரிசாக வர்றாங்க அப்படின்னா அவங்க கணவர் வந்து வாரிசாக வர்றாரு, பிள்ளைய வந்து ரெண்டு பிள்ளைய இருக்குது, ரெண்டு பிள்ளைகளும் கல்யாணம் ஆயிடுச்சு. ஒன்று வந்து ஆம்பளை பிள்ளை, ஒன்று வந்து பொம்பளை பிள்ளை, ரெண்டு பேத்துக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு. பொம்பளை பிள்ளையோட கேனவர்ஸ் தான் நம்ம இப்போ கிரியேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அவங்க அப்பாவுக்கு வந்து கேன் கிடையாது, அதனால இவங்க டீட்டெயில் வச்சு நம்ம மூத்த பிள்ளையை வச்சு நம்ம அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு வந்து அவங்க அப்பா பேரை வந்து என்ட்ரு பண்ணியாச்சு, சடையாண்டி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ரெண்டாவது வந்து அவங்க அந்த அக்கா பேர், இப்போ நம்ம யார் கேனை வச்சு கிரியேட் பண்ணி அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோமோ அந்த அக்கா பேர். மூணாவது வந்து அவங்க தம்பி, இறந்தவங்களோட இளைய பையன் அப்படிங்கிற மாதிரி கான்செப்டில் வருது. அவங்களோட டேட் ஆஃப் பர்த், அவங்களோட எவ்வளோ பிறந்த வயசு எல்லாமே என்ட்ரு பண்ணிக்கிடுவோம். அவங்களுக்கு வந்து கல்யாணம் ஆயிடுச்சு ஆகலையா, அவங்களோட வயசு அளவில் இருக்காங்களா என்ன அப்படிங்கிறத கொடுத்துட்டு ஆடு கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிட்டு அடுத்த டீட்டெயில் போக வேண்டியதான். ரிலேஷன்ஷிப்பில் கரெக்டாக கொடுங்க. இறந்தவங்களுக்கு மகன் அப்படின்னா சன் ஆஃப் த டிசீஸும் கொடுங்க, இறந்தவங்களுக்கு கணவர் அப்படின்னா ஹஸ்பண்ட் ஆஃப் த டிசீஸ்னு கொடுங்க, இறந்தவங்களுக்கு மகா அப்படின்னா டாக்டர் ஆஃப் த டிசீஸ்னு கொடுங்க. இந்த மூணு தான் மாறி மாறி வரப்போகுது, வேறு எதுவுமே எக்ஸ்ட்ரா கிடையாது. என்ன அவங்க ஹஸ்பண்டு, இறந்தவங்களுக்கு ஹஸ்பண்டு, இறந்தவங்களுக்கு சன்னு, இறந்தவங்களுக்கு டாக்டர், அதை மட்டும் நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. இவங்க தரப்புலேருந்து அவங்களுக்கு பார்க்காதீங்க, அவங்க தரப்புலேருந்து இவங்களுக்கு பாருங்கள். உங்களுக்கு கான்செப்ட் வந்து புரிஞ்சிருச்சு அப்படின்னா ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். மேரீடு தான், ரெண்டு பேருமே மேரீடு தான். மேரீடு கொடுத்துட்டு அவங்க அலைவ் ஸ்டேட்டஸில் தான் இருக்காங்க, அதனால் அலைவ்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு சப்மிட் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அப்லோடிங் டாக்குமெண்ட்டு தான். அப்லோடிங் டாக்குமெண்ட் நான் முதலே சொல்லியிருக்க மாட்டேன், ஏன் அப்படின்னா உங்களுக்கு முதலே சொன்னோம் அப்படின்னா ரொம்ப குழம்பிடுவீங்க, இது வாரிஸ் சர்டிஃபிகேட் இவ்வளோ ப்ரொசீஜர் இருக்கா அப்படிங்கிற மாதிரி நினைப்பீங்க. அதனால் உங்களுக்கு அப்லோட் டாக்குமெண்ட் வந்து நான் முதலே சொல்லலான்னு தான் பார்த்தேன். அது வந்து சொல்ல வேண்டாம், அது சொன்னீங்க அப்போ சொன்னால் அப்படின்னா உங்களுக்கு அது வந்து ரொம்ப வந்து உழப்பிடும், அது நமக்கு தேவையில்லை. அந்தந்த ஸ்டேஜில் போய் நம்ம பார்த்துக்குறோம். அலைவ் நான் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துக்கிறேன். சப்மிட் கொடுத்தோன்னே அடுத்த பேஜ் வந்து மூவ் ஆகும், அடுத்த ஸ்டேஜ் மூவ் ஆகிறப்ப சப்மிட் கொடுத்துக்கோங்க. சப்மிட் கொடுத்துட்டு ஒவ்வொன்றா நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். அப்லோட் டாக்குமெண்ட்டில் ஃபஸ்ட்டு அட்ரஸ் ப்ரூஃபு, அந்த அம்மா இருந்ததுக்கு வந்து ஒரு ரேஷன் கார்டு வந்து ஒன்று இருக்குது. அட்ரஸ் ப்ரூஃபுக்கு ரேஷன் கார்டு இல்லை அப்படின்னா அந்த அம்மாவோட ஆதார் கார்டு, ரெண்டில் ஏதாவது ஒன்று வச்சுக்கலாம். ரெண்டுமே இல்லாத பட்சத்தில் இறந்த சர்டிஃபிகேட் வச்சுக்கலாம். இந்த மூணு இது ஆப்ஷனு, ஒன்று வந்து அவங்க ஆதார் கார்டு, இல்லாத பட்சத்தில் ரேஷன் கார்டு, இல்லாத பட்சத்தில் டெத் சர்டிஃபிகேட்டு.
இந்த மூணில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு இருக்கும், கண்டிப்பாக டெத் சர்டிஃபிகேட் இருக்கும், இல்லாத பட்சத்தில் டெத் சர்டிஃபிகேட் நீங்கள் உள்ள வச்சிடலாம். கண்டிப்பாக வந்து டெத் சர்டிஃபிகேட் வைக்கலாம், வைக்கலாமான்னு கேட்டிங்க அப்படின்னா வைக்கக்கூடாது ப்ரொசீஜர் படி. ஆனால் நம்ம அட்ரஸ் ப்ரூஃப் வேறு எந்த டாக்குமெண்ட்டுமே அவங்க இல்லை, இறந்து ரொம்ப வருஷம் ஆச்சு அப்படின்னா அதை வச்சுக்கலாம். அதுக்கடுத்து இப்போ இறந்துருக்காங்க அப்படின்னா கரெக்டாக வச்சுக்கோங்க. ரொம்ப நாள் ஆச்சு இறந்து அப்படின்னா ஆதார் கார்டே எடுக்கிறதுக்கு முன்னாடி இறந்துட்டார் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வைக்க தேவையில்லை. இப்போ தான் இறந்துருக்காங்க ஆதார் கார்டு இருக்குது அப்படின்னா வச்சு விட்ருங்க கேட்டு வாங்கி. அதுக்கடுத்து மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் அப்படிங்கிற மாதிரி கேட்கும், அதுலேயும் அதையும் நான் உள்ளக்க வச்சிடுறேன். அதுக்கப்புறம் மூணாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா பெட் சர்டிஃபிகேட்னு கேட்கும். அது ஆப்ஷன் வந்து பெட் சர்டிஃபிகேட் தான் இருக்கும். பெட் சர்டிஃபிகேட்டில் வந்து நம்ம எத்தனை வாரிசு நம்ம உள்ளே அப்லோட் பண்ணியிருக்கோமோ அத்தனை வாரிசோட ஆதார் கார்டு ஒவ்வொன்றா ஸ்கேன் பண்ணி நான் வச்சுட்டேன். இல்லை அப்படின்னா வீடியோவில் வந்து 40 நிமிஷம் போயிடும். நம்ம வந்து உங்களுக்கு எரிச்சல் ஏற்படுத்தும், உங்களோட ஒவ்வொரு நிமிஷமும் நமக்கு முக்கியமானது. நீங்கள் அப்ளை பண்ணும்போது டக்குன்னு பார்த்துக்கிட்டே அப்ளை பண்ணிடலாம். இந்த இதை ஒரு பிளான்ஸ் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிடலாம். எல்லா வாரிசோட பெட் சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணிக்கோங்க. நாங்கள் வந்து ஃபஸ்ட்டு மொத்தம் 3 பேர்த்த ஆட் பண்ணியிருக்கேன். 3 பேர்த்தோட பெட் சர்டிஃபிகேட்டும் பெட் சர்டிஃபிகேட் வைக்கக்கூடாது, ஆதார் கார்டு தான் வைக்கணும். ஆதார் கார்டு இருந்துச்சு ஆதார் கார்டு தான் வைக்கணும். சின்ன பிள்ளைங்களாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து பெட் சர்டிஃபிகேட் வச்சுக்கலாம். கம்பல்சரி ஆதார் கார்டு தான் வைக்கணும். ஆதார் கார்டு தவிர்த்து பெட் சர்டிஃபிகேட் வச்சு விட்றாதீங்க, ஆதார் கார்டு தான் வைக்கணும். அதில் பெட் சர்டிஃபிகேட் ஆஃப் த சில்ட்ரன் கொடுத்துருக்கு, சின்ன பிள்ளைங்களுக்கு தான் அது வைக்கணும். பெரிய ஆளுகளுக்கு ஃபுல்லாகவே ஆதார் கார்டு தான். ஒரு சில நேரம் இந்த மாதிரி அப்லோட் ஆகாத பிரச்சனைலாம் வரும், அதில் வெளியே போயிட்டு அப்லோட் டாக்குமெண்ட்டில் வந்துட்டு நீங்கள் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். நான் செல்ஃப் டிக்ளரேஷன் வந்து டவுன்லோட் பண்ணிக்கிறேன், அது ஒரு சைடில் டவுன்லோட் ஆகட்டும். ஒவ்வொன்றா நம்ம டவுன்லோட் பண்ணிட்டு அதை நம்ம சைன் வாங்கிட்டு உங்கள் ஃபோட்டோவை நம்ம உள்ளே நம்மளாக தான் ஸ்கேன் பண்ணி உள்ளே வைக்க போகிறோம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கடுத்து 4வது டாக்குமெண்ட்டு, 2வது மூத்த அக்கா வருவாங்க. முதல் அவங்க அப்பா இதை அப்லோட் பண்ணியாச்சு, 2வது அந்த ஆள் இது அதே அப்லோட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பெட் சர்டிஃபிகேட்லேயே, பெட் சர்டிஃபிகேட்டில் 3வது அப்ளிகேஷனை நம்ம ஏற்றுறோம். 5 எல்லாரோட ஆதார் கார்டு தான். அதுக்கப்புறம் இளைய தம்பியோட ஆதார் கார்டு இன்புட்டையும் நீங்கள் அப்லோட் பண்ணிட்டு, அடுத்தது வந்து டெத் சர்டிஃபிகேட்டு. டெத் சர்டிஃபிகேட் நீங்கள் அப்லோட் பண்ணணும். டெத் சர்டிஃபிகேட்டை ஸ்கேன் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா டாக்குமெண்ட்டுமே என்னென்ன தேவைப்படணும், அட்ரஸ் ப்ரூஃப் உங்களுக்கு தேவைப்படும், மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு டாக்குமெண்ட் தேவைப்படும், அதுக்கப்புறம் யாரெல்லாம் வாரிசாக வர்றாங்களோ அவங்களோட ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் அவங்க இறந்த சர்டிஃபிகேட்டு. இதை நீங்கள் முதலே சொல்லியிருந்தீங்கன்னா தலையை சுற்றி நீ கீழே விழுந்துருவீங்க. அதுக்காக தான் இந்த இடத்துல சொல்கிறது, இவ்வளோ டாக்குமெண்ட் நமக்கு தேவைப்படுது. மேரேஜ் ரிஜிஸ்ட்ரேஷன், அதுக்கப்புறம் பார்த்தோம்னா அட்ரஸ் ப்ரூஃபு, அதுக்கப்புறம் அப்ளிகண்ட் எல்லாரோட அப்ளிகண்டோட ஆதார் கார்டு, அதுக்கப்புறம் இறந்த சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் செல்ஃப் டிக்ளரேஷன். இவ்வளோ மட்டும்தான் நமக்கு தேவைப்படுது, வேறு எதுவுமே நமக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்படாது. இதில் வந்து அடுத்தடுத்த கான்செப்டு, அடுத்தடுத்த வீடியோவில் வந்து அவிடவிட்ட எப்படி எந்தெந்த சுச்சுவேஷனில் அடிக்க வேண்டி வரும் அப்படிங்கிறத பற்றி நம்ம கிளியராக வந்து காமிக்க போகிறோம். அவிடவிட்டு கண்டிப்பாக நீங்கள் அடிக்கிற மாதிரி இருக்கும். என்ன சுச்சுவேஷனில் அவிடவிட்டு அடிக்க வேண்டி வரும் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, நான் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் அவிடவிட்டு எப்படிங்கிறத உங்களுக்கு நான் கிளாரிஃபிகேஷன் கொடுக்குறேன். அதுக்கப்புறம் அவங்க ஃபோட்டோ எல்லாமே நான் வந்து ஸ்கேன் பண்ணி வச்சுருக்கேன், அதை வந்து பெயிண்டில் போட்டு நான் வந்து எடிட் பண்ணிக்கிறேன். ஏன்னா அதுதான் நமக்கு கரெக்டான ஒரு ப்ராப்பரான ஒரு சுச்சுவேஷன் வந்து கொண்டு வரும். நான் இந்த ஒரே வீடியோவில் உங்களுக்கு சொல்லிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு நிறையா குழப்பங்கள் வரலாம், நிறையா தெளிவு இல்லாமல் போயிடலாம். அதுக்காக அது நமக்கு வேண்டாம். அந்தந்த வீடியோவில் அந்தந்த வீடியோ கண்டென்ட்டை நம்ம பற்றி பேசுவோம். அவிடவிட்டு வந்து கண்டிப்பாக தேவை படும். இந்த ஒரு சுச்சுவேஷனில் மட்டும்தான் அவிடவிட்டு நமக்கு தேவையில்லை. மிச்சம் எந்த பிரகாரமும் நம்ம அப்ளை பண்ணாலும் கண்டிப்பாக அவிடவிட்டு வந்து வைக்கணும். நாங்கள் தான் வாரிசு, எங்களோட அம்மா அப்பாவோட இறப்பு வந்து பதிவு செய்யப்படலை, அறியாமைக்காரமாக பதிவு செய்யப்படலை, இவ்வளோ வயசுக்கு முன்னாடி அவங்க இறந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ப்ரொசீஜர். இப்போ தான் வருவாய்த்துறையில் ஃபஸ்ட்டு நாங்கள் வாங்குகிறோம், இந்த மாதிரி வாரிசு சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி நோட்டரி பப்ளிக்கில் வந்து நீங்கள் சைன் வாங்கிட்டு வர்ற மாதிரி இருக்கும். இது வந்து எங்கள் சென்டரில் நாங்களே அலைஞ்சி எல்லாமே வாங்கிக்கிறோம். கஸ்டமரை வந்து அலைய வர்றது கிடையாது, நாங்களே வாங்கி அவங்களுக்கு எல்லா ப்ரொசீஜருமே பண்ணி கொடுத்துட்றோம். ஏன்னா கஸ்டமரோட ஒப்பீனியன் தான் நமக்கு அடுத்தடுத்து சேவை செய்கிறதுக்கு நமக்கு மனப்பான்மை வரும். ஒரு 4-5 லீகல் ஹேர் சேர்ந்தோடனே மொத்தமாக போய் சைன் வாங்கிட்டு வந்துட்டு நாங்கள் அவங்களுக்கு அந்த அமௌண்ட்டை கொடுத்துருவோம். அந்த அமௌண்ட்டை வந்து நாங்கள் கஸ்டமர்கிட்ட வாங்கிடுவோம், கிளாரிஃபிகேஷன் கரெக்டாக கொடுத்துருவோம். சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுக்கு 60 ரூபா தாம்மா, உங்களுக்கு அவிடவிட்டு எடுத்துருக்கிறதுனால அந்த அமௌண்ட்டு வந்து நோட்டரி பப்ளிக் அவர்கிட்ட கொடுக்க வேண்டியது, அந்த அமௌண்ட்டை நாங்கள் வாங்கி கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் சொல்லி தான் அப்ளை பண்ணுறது. இந்த கிளாரிஃபிகேஷன் அவங்ககிட்ட கொடுத்துட்டா அவங்க ஒரு தெளிவுக்கு வந்துடுவாங்க. ஏன்னா அவங்க அலைய வேண்டியதில்லை, நம்மளே அலைஞ்சி வாங்கி கொடுத்துட்றோம். அதையும் வாங்கி கொடுத்துட்டு அவங்களுக்கு பதிலாக நம்மளே வாங்கிட்டு இதை அப்லோட் பண்ணிடுறது. அப்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா முடிஞ்சு. இப்போ இந்த செல்ஃப் டிக்ளரேஷனோட இந்த வீடியோ வந்து முடியுது. அடுத்து வந்து ஒரு மெயின் கான்செப்ட், ஒரு 25-30 நிமிஷம் கிட்டே வரும்.
கேன் கிரியேட் பண்ணி அவிடவிட் வாங்கி மொத்தமாக வந்து வாரிசுட்டு அப்ளை பண்ணுறாப்புல ஒரு பெரிய லென்த்தான ஒரு வீடியோ வந்து அடுத்து வரப்போகுது. இந்த வீடியோ ஒரு 15 நிமிஷத்தோடு உங்களுக்கு முடிஞ்ச மாதிரி தெரியலாம், ஆனால் அடுத்து வர்ற வீடியோ வந்து உங்களுக்கு ஃபுல் கிளாரிஃபிகேஷன் இருக்கும். பார்ட் 2 வீடியோ தான் உங்களுக்கு முக்கியமான வீடியோ. இந்த இதோட நான் இந்த வீடியோவை சப்மிட் பண்ணிடுறேன். சப்மிட் பண்ணிட்டு இந்த அப்ளிகேஷனை முடிச்சிடுறேன்.